ஹலோ வியூவர்ஸ், நாம் இந்த வீடியோவில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு தமிழகத்தில் கட்டாயம் நடத்தணும்னு தகவல் வெளியாயிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நியூஸ் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிளஸ் டூ பொதுத் தேர்வை தமிழகத்தில் நடத்துறது குறித்து மாணவர்களிடம், பெற்றோர்களிடம், கல்வியாளர்களிடம் கருத்து கேட்க வேண்டும்னு தமிழக அரசு நேற்று அறிவிச்சிருந்தாங்க. இப்பொழுது தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வை நடத்த 60% பேர் வலியுறுத்தி உள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. கல்வியாளர்கள், பெற்றோர்கள், பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினரிடையே நடத்திய கருத்து கேட்பு 60% பேர் கட்டாயம் தேர்வை நடத்தணும்னு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இதனால் தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு நடைபெறும் என்ற சூழல் உருவாயிருக்கு. ஸோ இந்த சூழலை பார்க்கும்போது பிளஸ் டூ பொதுத் தேர்வு கட்டாயம் நடைபெறுற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் தமிழக அரசு கல்வியாளர்களிடமும் பெற்றோர்களிடமும் மாணவர்களின் நலன் கருதி விவாதித்து ஆலோசித்து முடிவெடுப்பாங்க. மேலும் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி.